ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐயகரம் வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு ரீசனிங் டாபிக், ஓகேவா? ஸோ இருக்கிற டாப்பிக்லேயே இதுக்கு வந்து ஷார்ட்கட் அதிகமாக கிடையாது. நீங்கள் எப்படி பார்த்தாலும் யோசிச்சு தான் நீங்கள் இந்த டாப்பிக்கை பண்ணியாகணும். ஸோ அதை பற்றின இன்ட்ரொடக்ஷனை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க, அதில் என்ன மாதிரியான ட்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம், ஓகேவா? ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ உட்கார விதம், ஓகேவா? ஸோ தியேட்டர் ஆகட்டும், ஒரு ரெஸ்டாரண்ட் ஆகட்டும், எந்த மாதிரியான டைப்பில் உட்கார்றாங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வரும். இதில் அதிகமாக கேட்கப்படுற டைப் பார்த்தீங்க அப்படின்னா மூணு டைப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து என்ன அப்படின்னா லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஓகேவா? அதாவது ரோ, ஓகேவா? ஸோ ஒரு ஏபிசிடி இ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஒரு ரோல வந்து சிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு க்வெஸ்சன் ஸ்டார்ட் ஆகும், ஓகேவா? அடுத்து செகண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் டைப்பு, ரெக்டாங்குலர் டைப் செகண்ட் இப்படி இருக்கும். உங்களுக்கு ஒரு டெஸ்க், ஒரு ஸ்கூலில் வந்துட்டு ஒரு டெஸ்க்கை கவர் பண்ணி உட்காந்துருக்காங்க எத்தனை மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு க்வெஸ்சன் ஃப்ரேம் ஆகும், ஓகே? அடுத்து தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் டைப். ஸோ சர்க்கிள் டைப் உங்களுக்கே தெரியும், ரெஸ்டாரண்ட்லாம் நம்ம உட்காந்துருப்போம், அந்த பிஸ்னஸ் மீட்டிங் அந்த மாதிரி, அது சர்க்கிள் டைப் வந்துட்டு அது பேஸ் பண்ணி உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வரும். சர்க்கிள் டைப் தான் இருக்கிற இந்த ரெண்டு டைப்பை விட கொஞ்சம் டஃப்பு, ஏன்னா நம்ம கொஞ்சம் நிறையா யோசிக்க வேண்டியது இருக்கும் இதை சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரியான டைப்ஸில் எந்தெந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரோ டைப், ஓகேவா? ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சம் சொல்கிறேன். இப்போது ஏ டு ஏபிசிடிஇ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ரோலை செட் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு க்வெஸ்சன் ஸ்டார்ட் ஆகும். சம் க்வெஸ்சன்ஸில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டைரெக்டாக வந்துட்டு ஃபைவ் மெம்பர்ஸ் வந்துட்டு ஒரு ரோலை வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இதில் வந்துட்டு ரெண்டு விஷயம் நீங்கள் பார்க்கணும். ஒன்று வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரீம் எண்டு, ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரீம் எண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இவங்களுக்கு இந்த பக்கம் இருக்காங்க, அதாவது சிக்கு ரைட் சைடு இருக்காங்க, சிக்கு லெஃப்ட் சைடு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்டுக்கும் இமீடியட் ரைட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஏபிசிடி இன்னு இருக்குது, இதில் வந்து நீங்கள் சி வந்து சென்டர் பர்சன் அப்படின்னா, ஏபிசிடிஇயில் சி வந்து சென்டர் பர்சன் இருக்காங்க அப்படின்னா அது இன்டெரக்டாக எதை சொல்கிறாங்க, சி தான் அதில் சென்டர் பர்சன், ஓகேவா? இப்போது சிக்கு ரைட் அப்படிங்கும்போது ரைட் சைடு எந்த பிளேஸ் வேணாலும் வரலாம், ஓகேவா? இமீடியட் ரைட் அப்படிங்கும்போது பக்கத்துலேயே அர்த்தம். அதே மாதிரி நெய்பர்ஸ் அப்படின்னாலும் பக்கத்தில் பக்கத்து இடம்னு அர்த்தம், ஓகேவா? இப்போ இமீடியட் ரைட்டை, ஏ இஸ் இமீடியட் ரைட் ஆஃப் சி அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏவை வந்து சிக்கு பக்கத்தில் பிளேஸ் பண்ணுவீங்க, ஓகேவா? இதே சப்போஸ் பி இஸ் ரைட் ஆஃப் சி அப்படின்னா சிக்கு ரைட் சைடு பி எங்கே வேணாலும் வரலாம், இடையில் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்துட்டு ரோனாலும் சரி, ரெக்டாங்கல்னாலும் சரி, சர்க்குலர் டைப்னாலும் சரி, ரைட்டுக்கும் இமீடியட் ரைட்டுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். தென் இமீடியட் ரைட்டுக்கு இன்னொரு இன்டைரக்ட் பேர் இருக்குது என்ன அப்படின்னா நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரோலை வந்துட்டு இந்த டைரெக்ஷனை பேஸ் பண்ணி வரும், ஓகேவா? ஸோ இதே ஏபிசிடி ஃபைவ் மெம்பர்ஸ் சிட்டிங் ஃபேஸ் டு நார்த்து, ஃபேஸ் டு சவுத்து அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ரோ வந்துட்டு சம்டைம்ஸ் ஹரிசாண்டலில் வரும், இல்லைனா வேர்டிக்கலில் வரும், ஓகேவா? ஸோ அவங்க வந்து சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பொசிஷன் வந்து இந்த மாதிரி வரும். அதே மாதிரி ரோ டைப்பில் வந்துட்டு ஷெல்ஃப் எல்லாம் வச்சு சொல்லுவாங்க, ஸோ அந்த மாதிரி டைப்ஸும் இருக்குது, ஓகேவா? ஒரு புக்கில் ஒரு ஷெல்ஃபில் வந்துட்டு புக்கு ஒன் பை ஒன்னாக ஒன்று மேலே ஒன்று அடுக்கியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எப்படி வரும் க்வெஸ்சன் வந்து இப்படி வரும், ஓகேவா? தென் இந்த மாதிரி ரோவில் வந்துட்டு நிறைய டைப் இருக்குது. ஸோ அதில் எக்ஸ்ட்ரீம் எண்ட் அப்படின்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு க்வெஸ்சனில் டைரெக்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க. நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்குண்டான எக்ஸாம்பிள் க்வெஸ்சன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதில் உங்களுக்கு தெரியும். டைரெக்டாக வந்துட்டு அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, ஓகேவா? ஸோ சென்டர் சி பாயிண்டில் இருந்துட்டு
இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சி வந்து சென்டர்னு நான் சொல்லிட்டேன். ஸோ வந்து சிக்கு ரைட்டில் இ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரைட்டில் லெஃப்டில் இ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ லெஃப்டில் இ இருக்குது, பட் இடையில எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம என்ன பண்ண முடியாது, சிக்கு ரைட்டில் இ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா இடையில இவ்வளோ பிளேசஸ் காலியாக இருக்குது. இது இமீடியட் லெஃப்ட்னு சொல்லியிருந்தாங்கன்னா சிக்கு பக்கத்துலேயே நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் எண்ட். ஓகேவா? அது செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாங் கேப் இருக்கும். ஓகேவா? லாங் கேப் அப்படின்னா இப்போ இதே 5 பேர் இல்லாமல் ஒரு 7 பேர் எடுத்துட்டு, ஓகேவா, சென்டர் யாருன்னே நமக்கு தெரியாது, சம்மந்தமே இல்லாமல் லாஸ்ட்லேருந்து கொடுத்துருப்பாங்க, இ இஸ் ரைட் ஆஃப் டி, சி இஸ் லெஃப்ட் ஆஃப் எஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஒரு ஐடியாவே கிடைக்காது, எல்லாம் அங்கங்கே தனித்தனியாக நிற்கும். ஸோ இது வந்து லாங் கேப். ரோ டைப்பில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் எண்டா லாங் கேப்பா அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷினை படிக்கும்போது புரிஞ்சுக்கணும். இது ஒரு டிப்பு உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ரோலையும் இந்த ரெண்டும் வந்துட்டு ரோக்கும் வரும், ரெக்டாங்குலர் டைப்புக்கும் வரும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே வந்துட்டு ரோக்கும் வரும், ரெக்டாங்குலர் டைப்புக்கும் வரும். ஸோ ரோ டைப்பில் எடுத்தால் நீங்கள் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க ஏதாவது டைரெக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்படி இல்லாமல் சிம்பிளே வந்துட்டு சிட்டிங் இன்ன ரோனு வெறுமனே கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். சென்டர் பர்சன் கொடுத்துருக்காங்களா, சென்டர் பர்சன் கொடுத்துருந்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எதுவுமே கொடுக்கல, மொட்டையாக வந்துட்டு சி ரைட் ஆஃப் டி, சி லெஃப்ட் ஆஃப் டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கான் அப்படின்னா அது வந்து லாங் கேப் மெத்தடில் வந்துடும். அப்போ நம்ம வந்து யோசிச்சு தான் போட முடியும். தென் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸில் ட்ரிக்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ ஷார்ட்டாக சீக்கிரம் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ ரோலையும் ரெக்டாங்கிளையும் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு சிட்டிங் என்ன ரோ, அப்புறம் ஷெல்ஃபு, அப்புறம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஐட்டம்ஸ் ஒன்று மேலே ஒன்று அடுக்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரோ இன்டைரக்டாக வந்து கொஷின்ஸ் வரும், ரோ டைப்பில் வரும். ஸோ ரோ டைப்பில் நீங்கள் இந்த ரெண்டு பாருங்கள், எக்ஸ்ட்ரீம் எண்டு கொடுத்து கேட்டிருக்கானா இல்லை வந்துட்டு லாங் கேப் மெத்தடில் வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? தென் அதே மாதிரி ரைட், இமீடியட் ரைட், ஆப்போசிட், இதுக்கான நெய்பர்ஸ், இதுக்கான வேர்ட்ஸுக்கான மீனிங் எல்லாம் நீங்கள் இதில் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சர்க்குலர் டைப். ஸோ சர்க்குலர் டைப்பில் நீங்கள் முக்கியமான விஷயம் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு இப்போது ஏபிசிடி அப்படின்ட்டு 4 பேர், ஓகேவா, இ அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் சர்க்கிளில் உட்காந்துருக்காங்க. ஃபேஸிங் சென்டர் அப்படின்னு கொஷினில் வரும். ஃபேஸிங் சென்டர் அப்படின்னா இப்போ வந்துட்டு இதுதான் சர்க்கிள். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ஏபிசிடிஇ, ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ஃபேஸிங் சென்டர் அப்படின்னா எல்லோரும் உள்ளே பார்த்து உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம். ஃபேஸிங் சென்டர், ஓகேவா? ஸோ எல்லோரும் உள்ளே பார்த்து உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம். இதே ஃபேஸிங் அவுட் சைடு அப்படிங்கும்போது எல்லோரும் வெளியே பார்த்து உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு கொஷின்லேயும் இது ரெண்டு டைப் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபேஸிங் இன்சைடு, ஃபேஸிங் சென்டர் எல்லாம் ஒன்று தான். அதே மாதிரி ஃபேஸிங் அவுட் சைடு அப்படிங்கிறது வந்து ஒன்று தான். ஃபேஸிங் இன்சைடு அப்படிங்கும்போது உள்ளே பார்த்து உட்காந்துருப்பாங்க, ஃபேஸிங் அவுட் சைடு அப்படிங்கும்போது திரும்பி உட்காந்துருப்பாங்க. அவங்க திரும்பி உட்காந்துருக்கும்போது நல்லா கவனிங்க, ஃபேஸிங் இன்சைடுக்கும் ஃபேஸிங் அவுட் சைடு அப்படிங்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் வந்துட்டு உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும். சர்க்குலர் டைப்பில் லெஃப்ட்டும் ரைட்டும் இதில் தான் உங்களுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். உள்ளே சென்டரை ஃபோக்கஸ் பண்ணி உட்காந்துருக்கும்போது இருக்கிற ரைட் லெஃப்ட் வேறு, அவுட் சைடு பார்த்து உட்காந்துருக்கும்போது இருக்கிற ரைட் லெஃப்ட் வந்து உங்களுக்கு வேறையாக இருக்கும். ஓகே? அண்டு செகண்டு, சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு கிராஃப் வரும், கிளாக்வைஸ் ஒன்று. ஓகேவா? ஸோ கிளாக்வைஸ் ஒன்று, ஆன்டி கிளாக்வைஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டு கிராஃப் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு கொஷினை படிக்கும்போது நீங்கள் வந்து அதுக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம், பேசிக்காக சொல்கிறேன், மினிமம் ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கு மேலே வரதெல்லாம் உங்களுக்கு கொஷினை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏபிசிடி அப்படிங்கிறத நம்ம இங்கிருந்து நோட் பண்ணோமா? ஸோ இது வந்துட்டு என்ன, கிளாக் வைஸ்லாம் நோட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதையே வந்துட்டு நீங்கள் கீழேருந்து என்ன பண்ண முடியும், ஏபிசிடிஇ அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்அப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கிளாக்வைஸும் இருக்குது, ஆன்டி கிளாக்வைஸும் இருக்குது. அப்போ பேசிக்காகவே சர்க்குலர் டைப்பில் நீங்கள் ஒரு கொஷின் எடுத்தீங்க அப்படின்னா
அது உங்களுக்கு மினிமம் ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மேற்கொண்டு அவன் ஏதாவது கண்டிஷன் கொடுத்துருந்தா வேணால் நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். ஓ, ஏன்னா ஒரு கிராஃப் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ரெண்டு கிராஃபுமே போட்டுக்கணும், ஓகேவா? அடுத்த தேர்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் ஒரு சிம்பிள் டிப்பு நான் சொல்கிறேன். இப்போது ஆன் நம்பர்ஸாக கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க, சென்டர் பர்சன் நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அவங்க கேட்டிருப்பாங்க, ஸோ டி இஸ் ரைட் ஆஃப் சென்டர் ஆஃப் பர்சன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக இப்போ ஆன் நம்பராக இருந்தால் நமக்கு மிடில் நம்பர் கண்டிப்பாக நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். சப்போஸ் ஈவன் நம்பராக கொடுத்து ஃபோர் மெம்பர்ஸ் ஏபிசிடி அந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு சென்டர் பர்சன் கண்டுபிடிக்கிறது முடியாது. ஏன்னா அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெண்டு ஆப்ஷன் நமக்கு, நாம் என்ன சொன்ன மாதிரி ரெண்டு ஆப்ஷன் நமக்கு வரும், ஓகேவா? ஸோ ஆட் அப்படிங்கும்போது நமக்கு சென்டர் பர்சன் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், பட் ஈவன் அப்படிங்கும்போது சென்டர் பர்சன் வந்துட்டு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ சர்க்குலர் டைப்பில் இதே தான். சர்க்குலர் டைப்லேயும் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு நான் சொன்ன மாதிரியே இருக்குது, ஓகேவா? இன்சைடு ஒன்று, அவுட் சைடு ஒன்று, அதே மாதிரி கிளாக் வைஸும் இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸும் இருக்குது, ஓகேவா? அண்ட் இதுலேயும் வந்துட்டு ரைட், இம்மீடியட் ரைட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அது வந்து சர்க்குலர் டைப்புக்கும் உங்களுக்கு செட் ஆகும். ஸோ இதுலேயும் அப்படி தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கு இம்மீடியட் ரைட்டில் என்ன இருக்குது அப்படின்னா பி இருக்குது, ஓகேவா? ஸோ ஏக்கு இம்மீடியட் ரைட்டில் பி இருக்குது, ஏக்கு ரைட்டில் என்ன இருக்குது சி இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும், ஓகே? ஸோ அப்போது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு டைப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சப்போஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்காங்க, நீங்கள் ஏக்கு ஆப்போசிட் யாருன்னு சொல்லி கேட்டால் உங்களால் சொல்ல முடியாது, ஏன்னா ரெண்டு பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்களும் இருக்கலாம், இவங்களும் இருக்கலாம் ஒரு பாசிபிலிட்டிஸில். அடுத்த பாசிபிலிட்டிஸில் சியூடியும் இடம் மாறும், ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஆல் நம்பர்ஸ்லாம் ஆப்போசிட் வந்துட்டு என்ன சொல்ல பண்ண முடியாது, சென்டர் வேறு ஆப்போசிட் வந்து உங்களுக்கு பண்ண முடியாது. அது ஈவன் நம்பரில் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிட முடியும், ஆப்போசிட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஈவன் நம்பர் ஏபிசிடி, ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு டிக்கு ஆப்போசிட் பி, ஏக்கு ஆப்போசிட் சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்போசிட் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும், ஓகேவா? ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸில் ஆப்போசிட் ஈஸியாக பண்ணிட முடியும், ஈவனில் ஆன் நம்பரில் ஆப்போசிட் பண்ண முடியாது. அதே சென்டர் பர்சன் ஈவனில் நம்ம சென்டர் பர்சன் ஈஸியாக எடுத்துடலாம், ஈவன் நம்பரில் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ சர்க்குலர் பண்ணாலும் சரி, ரோவாக இருந்தாலும் சரி, ரெக்டாங்குலராக இருந்தாலும் சரி, கான்செப்ட்ஸ் எல்லாமே ஒன்று தான். பட் அந்த சீட்டிங் உட்கார்ற அந்த வெதம், அந்த இமேஜ் தான் உங்களுக்கு வேறையாக இருக்குது, ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் சம்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீ இன் யுவர் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.